நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை அன்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி மாதம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று வீட்டில் பெண்கள் எப்படி பூஜை செய்தால் அவர்களின் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் மற்றும் மாங்கல்ய பலம் கூடும் என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இந்த வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னால் முழுமையான கருத்துக்கள் உங்கள வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வீடு சுபிக்ஷம் அடையும் ஒரே வரியில் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் அத்தனை கஷ்டங்களும் விலகும் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு இந்த பூஜை செய்து அம்பாளை வழிபடுவது மிக மிக நல்லது ஆடி செவ்வாய்க்கிழமை என்று வீட்டிலேயே அம்பாளை நினைத்து எப்படி பூஜை செய்வது என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் வழக்கம் போல உங்கள் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து மஞ்சள் பூசி தலைக்கு குளித்து முடித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று அங்கு உள்ள தெய்வங்களின் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஒரு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்குங்கள் உங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு விரதத்தை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கே அல்லவா போல் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்குங்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி அல்லது சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்தாலும் சரி சுத்தமான மனத்தோடு நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியம் காலையில் நீங்கள் விரதத்தை தொடங்கிய பிறகு அந்த நாள் முழுவதும் உங்களுடைய மனதில் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த அம்மனின் நாமத்தை கூட மனதிற்குள் நீங்கள் உச்சரித்து கொள்ளலாம் அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மாலையில் அம்மன் கோவிலுக்கு நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கேசரி இப்படி உங்களால் எது செய்ய முடியுமோ அதில் ஒன்று செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குறிப்பாக உங்களுடைய வீட்டில் காமாட்சி அம்மன் இருந்தால் காமாட்சி அம்மன் முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தீபத்தின் முன்பு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அம்மனுக்கு நிவேதனமாக நீங்கள் வைத்திருக்கும் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கேசரி இப்படி ஏதாவது ஒன்றை வாழையிலையில் இலையில் நிவேதனமாக வைத்துவிடுங்கள் அதன் பிறகு அந்த தீபத்திற்கு அருகிலேயே ஒரு சிறிய வாழையிலை இலை அல்லது வெற்றிலையை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு அம்மன் போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு நூற்றி எட்டு அம்மனின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய முடியவில்லை என்றால் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து குங்கும அர்ச்சனையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இறுதியாக அம்மனுக்கு தீப தூப கற்பூர ஆராதனை காட்டி மனதார உங்களுடைய குடும்பம் சுபிஷமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கணவர் குழந்தைகள் எந்த நொடியும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து உங்களுடைய கணவரின் கையால் உங்களுடைய நெற்றியிலும் திருமாங்கல்யத்திலும் இட்டுக்கொள்வது மேலும் சிறப்பு திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த பூஜையை செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் குழந்தை பாக்கியத்தை வேண்டி இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதன் சாப்பிடாமல் இருப்பவர்கள் அம்மனின் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அதன் பின்பு குறிப்பாக நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்த குங்குமத்தை சுமங்கலி பெண்களுக்கு நெற்றியில் இட்டுக்கொள்ள பிரசாதமாக கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு இந்த பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து நீங்கள் இந்த குங்குமத்தை கொடுத்தாலும் சரிதான் உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கும் பெண்களுடைய வீட்டிற்கு நீங்களே கொண்டு போய் இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ள கொடுத்தாலும் சரிதான் தவறு எதுவுமே கிடையாது அர்ச்சனை செய்த இந்த குங்குமத்தினை பதினோரு பெண்களின் நெற்றியிலும் திருமாங்கலியத்திலும் இட்டுக்கொள்வதற்காக உங்கள் கைகளையே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆயுசுக்கும் இனிமையாக அமையும் அந்த அம்மனின் அருள் ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் நன்றி வணக்கம் நற்பவி கூறிக்கொண்டே இருங்கள் நன்மைகள் மட்டுமே நடக்கும் நற்பவி நற்பவி நற்பவி